எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிங்கா தர்பாருக்கு வந்திருக்கோம். ஜிங்கா தர்பார் மதுரை வயல்ல இருக்க ஒரு ஃபேமஸ் ரெஸ்டாரண்ட். இங்க இருக்கிற ரெஸ்டாரண்ட்ல வந்து நிறைய ஃபுட் நம்ம டெய்லி வந்து பாத்தீங்கன்னா ரம்சான் ஸ்பெஷலா பாத்துட்டு இருக்கோம். அந்த வகையில கிரில் சிக்கன் ஷவர்மா எல்லாம் எப்படி செய்யறது அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. பட் அது செய்ய தெரியலனாலும் அதை பாக்குறதுக்கு அது சாப்பிட்றதுக்கு ஒரு சந்தோஷப்படுவோம்ல. அப்ப அது எப்படி செய்யறாங்கன்னு பாக்குறதுக்கு அதை விட சந்தோஷம் கண்டிப்பா படுவோம். அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம். சோ இந்த செஃப் தான் நமக்கு வந்து இன்னைக்கு கிரில் சிக்கன் அண்ட் ஷவர்மா எப்படி வந்து செய்யறது அப்படின்னு சொல்லி தர போறாரு. சோ செஃப் வணக்கம். என் பேர் கார்த்திக். உங்க பேரு? எங்க பேர் ரஜாபதி. ரஜா. ஓகே, குட். சோ எத்தனை வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கீங்க? இப்போ இந்த ஃபீல்ட்ல இருந்து 22 வருஷம் ஆயிடுச்சு. 22 இயர்ஸ் ஆயிடுச்சு. சரி, 22 இயர்ஸ்மே நீங்க வந்து இந்த ஷவர்மா கிரில் சிக்கன் இப்படி இருந்தீங்களா இல்ல? இல்ல, வேற வேற டிபார்ட்மெண்ட்ல வேற வேற ஷேப் இருந்துச்சு. ஓகே. பழக்கப்பட்டுச்சு. ஆனா இந்த கிரில் சிக்கன் ஒரு மசாலா தடவி நம்ம ரொட்டேட் பண்ணும்போதே பாக்குறோம்ல, அதுவே வந்து எப்படி பண்றாங்க அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம். பட் துபாய் இந்த அரப் கண்ட்ரீஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் கோட்டு அதையே வந்து பாத்தீங்கன்னா கிரில் பண்ணுவாங்களா? சொல்ல அதெல்லாம் எப்படி எப்படி பண்றாங்க? அதை எப்படி பண்ணா அவருக்கு நல்லா மசாலா உருண்டை வைக்கணும். ஓகே, உருண்டை வச்சுன்னா நல்லா சால்ட்டு மசாலா பசங்க அவ்வளவு பெரிய கோட்டுக்கு அது கரெக்டா இருக்குமா? நல்லா வரும், சாஃப்டாயிரும். சாஃப்டாயிரும். ஆனா சால்ட்டு லெமன் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுனா சிக்கன் எல்லாம் சாஃப்டாயிரும். சிக்கன் நல்லா கோட்டு ஜிங்கா தர்பார் ஸ்பெஷல் மேஜிக் மசாலா, சில்லி கார்லிக் பேஸ்ட், சில்லி பேஸ்ட், கரம் மசாலா, சால்ட், லெமன். ஸோ தேவையான பொருள் அவ்வளோதான். இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கிரில் சிக்கன் பண்ண போகிறோம். கிரில் சிக்கன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இவ்வளோ பெரிய மிஷின் தேவை, இல்லைனா நம்ம அதை பண்ணவே முடியாது. பட் இருந்தாலும் நம்ம எப்படி செய்கிறாங்கன்றத ஒரு 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 மேலே ரஃப்பாக நம்ம வந்து பார்த்துக்கலாம். சரியா? ஓகே. இப்போ ஃபுல் சிக்கன் வித் ஸ்கின் ஆர் வித்தவுட் ஸ்கின்? ஸ்கின்ல பண்ணலாம், வித்தவுட் ஸ்கின்ல பண்ணலாம். ஓகே, அது உங்க இஷ்டம், சாய்ஸ். நம்ம கிட்ட இப்ப வித்தவுட் ஸ்கின் சாய்ஸ் இருக்கு. இருக்கு. அதனால வித்தவுட் ஸ்கின்லயே பண்ணுவோம். ஸ்கிப் பண்றேன். ஓகே, டன். ஓகே, இப்போ போடலாமா? போடலாம். இப்போ நான் ஒயிட் பெப்பர் போட்டிருக்கேன். ஒயிட் பெப்பர். ஓகே. இப்போ நானே வந்து லெமன். சோ இந்த மாதிரி மசாலா தான் நீங்க இந்த மாதிரி சிக்கன் போடுறீங்க? ஆமா ஆமா. ஓகே. இது வந்து லெமன் இருக்கு. ஓகே, லெமன். லெமன் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இது அப்போதான் உருணும். கரம் மசாலா ஹாஃப் டேபிள் ஸ்பூன். ஜிங்கா தர்பார் ஸ்பெஷல் பவுடர், மேஜிக் பவுடர், மேஜிக் பவுடர். ஓகே, இது வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன். ஒயிட் பெப்பர் கொஞ்சம் போடலாம். ஓகே. ஓகே, போட்டுட்டு இது ஒரு லெமன் போடலாம். திருப்பியும் திருப்பியும் மசாலா ஒரே புளிப்பா இருக்குமே. ஆமா, இல்ல புளிப்பு அவ்வளவு சீக்கிரம் புளிப்பு ஆகணும். ஓகே, புளிப்பு ஆகணும்னா சிக்கன் வந்து சாஃப்டா இருக்கும். அப்புறம் வந்து உனக்கு சாப்பிடுறதுக்கு ஒரு டேஸ்ட் வரும், டேஸ்டியா இருக்கும். ஆனா சிக்கன் அவ்வளவு புளிப்பு வராது. ஓகே, ஓகே.
ஸோ எந்த அளவுக்கு புளிப்பு இருக்கும் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து டேஸ்டியாகவும் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் அப்படின்றாரு. ஸோ அதனால் வந்து சிக்கன் வந்து நம்ம ஃபுல்லாக ஒரு லெமன் கட் பண்ணி சோக் பண்ணி வச்சுருக்கோம். இருந்தாலும் அந்த சிக்கனுக்கு மேலே போடுற அந்த பவுடர் அந்த மசாலா இருக்குது பார்த்தீங்களா அந்த பேஸ்ட்டு, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு லெமன் வந்து கட் பண்ணி புழிஞ்சிருக்காரு நம்ம செஃப்பு. இப்போ வந்து மேஜிக் பவுடர், அதாவது பார்த்தீங்கன்னா ஜிங்கா தர்பார் மேஜிக் பவுடர், ஒயிட் பெப்பர், கரம் மசாலா, சில்லி பேஸ்ட் அண்ட் கார்லிக் பேஸ்ட், இதை வந்து ஆட் பண்ணி லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி இப்போ மிக்ஸ் பண்ணியிருக்காரு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் இது மசாலா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். பார கொஞ்சம் ப்ரௌன் கலர் இருக்கணும், ப்ரௌன் கலர் வரணும், ப்ரௌன் கலர்னா கொஞ்சம் ரெட் ரெட் மாதிரி வரணும். சில்லி பேஸ்ட் இருக்குல்ல அதுவும் வந்து கொட்ட மாதிரி காஷ்மீரி சில்லி பேஸ்ட் ஓகே போட்டுட்டு நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணுறோம். அப்புறம் அப்ளை பண்ணணும், ஓகே ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்க. ஸோ நம்ம ஷெஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து அந்த மசாலா வந்து நல்லா தடவி, அதாவது ஒரு இடம் கூட மிஸ் ஆகாமல் இன்டீரியர் பார்ட் வரைக்கும் வந்து ஃபுல்லாகவே மசாலா தடவி ப்ராப்பராக வச்சுருக்காரு. இதை இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரில்ல இருக்குல்ல பின்னாடி அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்செர்ட் பண்ணி க்ரில் ஆன் பண்ண போகிறாரு. அது அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்க போகுது ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் அவருக்கு மேலே இல்லை ஷெஃப், ஹாஃப் அன் அவருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அது க்ரில் பண்ணாதான் அது ரெடி ஆகுமா. அது இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் மசாலாலாம் என்னென்னு பார்த்தாச்சு, இப்போ க்ரில் போடலாம். அடுத்தது நம்ம ஷவர்மா என்ன இது பண்ணுறாங்க அப்படின்றத போய் பார்க்கலாம். ஓகே இதுக்கு தொட்டுட்டு அப்படியே எடுக்கணும், ஆனா இதை தொட்ட கூடாது, அப்படியே அது தொட்டுட்டு எடுக்கணும். ஓ தொட்டுட்டு எடுக்கணும், இப்படி கட் பண்றது ஓகே ஓகே. பட் இந்த சிக்கன் மீட் பிளஸ் என்ன மசாலா ஆட் பண்றீங்க? மசாலா வந்து நமக்கு வந்து ஒரு கார்லிக் இருக்கு, ஓகே, கார்லிக் பேஸ்ட், லெமன், அப்புறம் வந்து சில்லி பவுடர், அப்புறம் வந்து ஒயிட் பெப்பர் பவுடர், ஒயிட் பெப்பர் பவுடர், அப்புறம் வந்து கார்லிக் பேஸ்ட், கார்லிக் பேஸ்ட், கார்லிக் பேஸ்ட் ஆல்ரெடி சொல்லிருக்கு, ஆமா ஆல்ரெடி சொல்லிருக்கு. அப்புறம் வந்து சால்ட் டேஸ்ட், மேஜிக் மசாலா, மேஜிக் மசாலா வந்து ஜிங்கா தர்பார்ல வந்து ஃபேமஸ் மேஜிக் மசாலா. அப்புறம் வந்து லெமன், ஹேங்கர், ஹேங்கர்னா தயிர், தயிர் வந்து ஒரு புழிஞ்சு வச்சு திக்கா இருக்கும், திக்கா இருக்கணும், அதை மிக்ஸ் பண்ணிட்டு. சரி, எனக்கு இன்னொரு டவுட்னா, ஒரு பாத்திரத்துல சிக்கன் பீஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு இந்த பேஸ்ட் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்செர்ட் பண்ணுவீங்க? இல்லன்னா சிக்கன் ஆட் பண்ணிட்டு அப்புறம் மசாலா தடவீங்க? இல்ல இல்ல இல்ல, ஃபர்ஸ்ட் மசாலா மிக்ஸ் பண்ணிட்டு மசாலா ரெடி பண்ணிட்டு அப்புறம் வந்து அதுக்கப்புறம் ஸ்லைஸ்டு சிக்கனை வந்து அதுல போட்டு நல்லா டிப் பண்ணிட்டு எடுத்து அந்த நீடுல போட்டு ஃபுல்லா இன்செர்ட் பண்ணி இந்த ஸ்டேல வச்சிருவீங்க. ஓகே குட். சோ அதுக்கப்புறம் எவ்வளவு நேரம் இது ஆக்சுவலா குக் ஆகுறதுக்கு? எவ்வளவு குக் ஆகுறதுக்கு? ஒரு 1 hour ஆகும், 1 hour ஆகும். ஆனா உள்ள வந்து ஏறாது சூடு, மேல மேல தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லேயர் மட்டும் தான் நம்மளுக்கு குக் ஆகும், அதுதான் நமக்கு ஷவர்மாக்கும் தேவை. ஓ, அதை மட்டும் தான் நம்ம கட் பண்றோம். அதனால கொஞ்சம் கொஞ்சம் ஹீட் ஆகும், கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணா கொஞ்சம் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகும், அப்புறம் வந்து ரெடி ஆகும். ஓகே. ஸோ இப்போ அவர் சொன்னது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும், அதாவது பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து அவுட்டர் லேயர் தான் ஃபர்ஸ்ட் குக் ஆகும், அதுதான் நம்ம ஷவர்மாக்கு யூஸ் பண்ணவும் போகிறோம் அப்படின்றதுனால அதை குக் பண்ணிட்டு அந்த லேயரை மட்டும் மெலிஸ் 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 மெலிஸாக கட் பண்ணிட்டு தான் அடுத்து அவர் அந்த ரோலில் பண்ண ரெடி பண்ண போகிறார், அந்த ரோலில் ஸ்டஃபிங் மாதிரி ரெடி பண்ண போகிறார். அது எப்படி பண்ண போகிறார் அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாம்.
சோ ரொம்பவே பிரமாதமா கிரில் சிக்கன் அண்ட் ஷவர்மா ரெடி பண்ணி வச்சிருக்காரு நம்ம செஃப். சோ ஷவர்மா எப்படி அவர் வந்து அந்த ஸ்டஃபிங் இன்செர்ட் பண்ணாரு அப்படின்றத பாத்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாம கிரில் சிக்கன் எடுக்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour இல்ல செஃப், அந்த 1 hour வந்து பாத்தீங்கன்னா அந்த மசாலா எல்லாம் நல்லா குக் ஆகி சிக்கனும் வந்து நல்லா குக் ஆகி பிரமாதமா இருக்கு. ஆமா தானே? சோ அது நமக்கு எப்படி தெரியும் இது 1 hour குக் ஆகும், 1/2 hour குக் ஆகும், 1.5 hours குக் ஆகும்னு? மேல வந்து கலரை வந்து பார்த்து செக் பண்ணிருந்தானா ஓ ரெடி ஆயிருந்தா? ஓ அந்த கலரை வச்சு தான் நீங்க வந்து செக் பண்ணுவீங்க இது வந்து கிரில் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு? ஓகே சூப்பர். இன்னைக்கு ஸ்பீட் வந்து கேஸ்ல இருந்து ஸ்பீட் கூட எடுக்க கூடாது, நார்மலா இருக்கு, நார்மல் ஸ்பீட் இருக்கணும், சிம்லயே வச்சிருக்கணும். ஓகே, அதிக ஃப்ளேம்லாம் வைக்கக்கூடாது, சிம்லேயே வச்சாதான் கரெக்டாக இருக்கும், அப்போ தான் ஈவனாக குக் ஆகும் அப்படின்னு நம்ம ஷெஃப் சொல்லியிருக்காரு. ஏன்னா அதிகமாக வச்சு அது வந்து டார்க்காக ஆயிடுச்சுன்னு வச்சிங்களேன் அப்புறம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. ஸோ அதனால் எந்த ஒரு சமையல் சமைக்கும் போதும் பொறுமையாக நிதானமாக சமைச்சா அது ஒரு பெஸ்ட் ஃபுட்டாக அமையும் அப்படின்னு நம்ம ஷெஃப் இவரும் சொல்லியிருக்காரு. எனிவேஸ் இன்னைக்கு நம்ம மதுரவாயில் இருக்க ஜிங்கா தர்பார் வந்து நம்ம ஷெஃப் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா கிரில் சிக்கன் அண்டு ஷவர்மா எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டோம். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஆனால் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா வேறு வழியே இல்லை, மதுரவாயில் இருக்கிற இந்த ஜிங்கா தர்பாருக்கு வந்தால் மட்டும்தான் உண்டு. ஸோ ஃபேமிலியோட வாங்க, வந்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகேவா? இன்னைக்கு உங்களுக்காகவே பிரமாதமாக சமைச்சு கொடுத்துருக்காரு. ஸோ உங்கள் சார்பாக அவருக்கு வாழ்த்துக்கள், தேங்க்யூ, பெஸ்ட் விஷஸ், தேங்க்யூ, என்ஜாய் பண்ணுங்க.